கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னோட பேர் திவ்யா, என்னுடைய கணவர் பேர் சந்தோஷ். நாங்கள் வந்து வீடு வாங்குறதுக்காக ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கோம். எவ்வளோ வாங்க வரைக்கும் போயிடுறோம், அப்புறம் தடைகளை நிறைய தடை வந்துருச்சு. அப்புறம் லாஸ்ட் மே மந்த் வந்து நாங்கள் வந்துருந்தோம். எப்போவுமே நான் மட்டும் தான் ப்ரேயர் கூப்பிடுவேன். என் ஹஸ்பண்ட் அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வந்தேன். அப்போ அங்கிள் ப்ரேயர் பண்ணார் வீடு வாங்கணும் அப்படின்ட்டு. நான் என்னால் சொல்லவே முடியல, சொந்த வீடு வாங்கணுன்ட்டு வாய் அப்படியே அடைச்சிருச்சு, சுத்தமாக பேசவே முடியல என்னால். ஆனால் அங்கிளே வந்து நீ வீடு வாங்குவ அப்படின்னு சொன்னார். அப்புறம் நாங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு போனோம். என் ஹஸ்பண்ட் கேட்டார், உங்கள் ப்ரேயர் பண்ண சாட்டிஸ்ஃபேக்ஷனா, ஏன்னா நாங்கள் முழுசாக ப்ரேயர் மீட்டிங் ஃபுல்லாக இல்லையேன்னு. இல்லை, நான் சொன்னேன் இந்த ப்ரேயரோட வேல்யூ உங்களுக்கு தெரியும், அது பெருசு அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் நாங்கள் அதே மாதத்தில் மே மந்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் உனக்கு ஒரு லேண்டு காமிச்சாரு, கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஜூன் மந்தில் வந்து நாங்கள் ரெஜிஸ்டரும் பண்ணிட்டோம். அந்த லோன் ப்ராசஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே ஈஸியாக கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கு கூடான கொடி நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 2021 என் மகளுக்கு திருமணம் ஆச்சு. 2 வருஷமாக குழந்தை இல்லாதனால ஹாஸ்பிட்டலாம் போய் பார்த்தோம், நிறைய டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. திரும்ப திரும்ப டெஸ்ட் எடுத்த டெஸ்ட்டே எடுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் எப்போவுமே நம்பிக்கை டிவி ஐயாவோடய ப்ரோக்ராமை பார்ப்பேன். அப்போ வந்து சொல்லுவார், ஐயா அடைக்கலை பட்டணத்துக்கு வரவங்களுக்கெல்லாம் அங்கே உங்கள் பிரச்சனை கிடையாது, ஏசப்பாவோடய பிரச்சனை, அவர்கிட்ட அவர் பாதத்தில் வந்து போனாவே எல்லாம் தீரன்னு சொல்லுவார். எனக்கு இது வரைக்கும் நான் அந்த பக்கம் போனதே கிடையாது. ஆனாலும் நான் ஃபோன் பண்ணி, ஃபோன் நம்பர் வந்தது ஸ்க்ரீனில், ஃபோன் பண்ணி கேட்டு இந்த மாதிரி எப்படி வரணும்னு அங்கே கைட் பண்ணாங்க அங்கே சிஸ்டர்ஸ்லாம். அப்புறம் போய் இந்த மாதிரி அடுத்த மாதமே நீங்கள் வந்து சாட்சி சொல்லுவீங்க, நான் நம்பிக்கையோடு போங்கன்னாரு. ஆனால் எங்கள் மாப்பிள்ளை வந்து கப்பலில் வேலை செய்கிறாரு, 6 மாதத்துக்கு ஒரு முறை தான் வருவார். அவர் போயே 2 மாதம் ஆகுது, இன்னும் வர்றதுக்கே 4 மாதம். இவர் இப்படி சொல்கிறாருன்ட்டு ஒரு சேப்பலில் போய் உட்காந்து நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு, எப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் மறுமாதமே எங்கள் மாப்பிள்ளைக்கு ப்ரொமோஷன் சொல்லிட்டு, உங்கள் எங்களுக்கு இங்கே வேக்கண்ட் இல்லை, நீங்கள் அடுத்த கப்பலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வீட்டுக்கு அமுச்சிட்டாங்க. அவர் வீட்டுக்கு வந்து டிசம்பர் மாதமே என் மகள் இது கர்ப்பம் தரிக்க கர்த்தர் உதவி பண்ணார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம்ன்ற கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? சரி, அப்போ இன்னைக்கு என்ன மங்கள வார்த்தை? நிறைய பேர் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க. இந்த மங்கள வார்த்தையே உங்கள் பிள்ளைகளுக்குரிய பரிசு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54:13-14 ஆகிய வசனங்கள். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஹல்லேலூயா. சரி, முதல்ல ஆண்டவர் சொல்கிறார், நீதியினால் உன் குடும்பம் ஸ்திரப்பட்டிருக்கும், பிள்ளைகள் ஸ்திரப்பட்டிருப்பார்கள். ரெண்டாவது சொல்கிறார், இனி நீங்கள் கொடுமைக்கு தூரமாக இருப்பீர்கள். அப்படின்னா கடந்த காலங்களில் நிறைய கொடுமைகளை, கொந்தளிப்புகளையும் அனுபவித்து வாழ்க்கை விரக்தி அடைந்த நிலைமையில், நொந்து போன நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். என் ஆண்டவர் சொல்கிறார், இனி நீங்கள் கொடுமைக்கு தூரமாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஒரு அருமையான வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஏசாயா 60:18 20 இப்படியாய் சொல்லுகிறது, எடுத்து வாசிப்போமா? இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை. உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று. ஹல்லேலூயா. இனி உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று. உன்னுடைய கடன் நாட்கள் முடிந்து போயிற்று. உன்னுடைய கொடுமைக்கு இனி நீ தூரமாயிருப்பாய் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்கிறது, இனி கொடுமை உன் வாழ்க்கையிலும் அழிவும் நாசமும் உன் எல்கையிலே இருக்காதுன்றார். ஹல்லேலூயா. அப்படின்னா உன் வாழ்க்கையில், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உன் பிள்ளைகளுடைய எல்கை பக்கமே இனி அது தலை காட்ட முடியாது. ஆமேன். இந்த வசனம் போய் கிரியைகளை நடப்பிக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, புருஷன் கொடுமை அனுபவிச்சிருந்தாலும், மனைவி கொடுமை அனுபவிச்சிருந்தாலும்,
இல்லைன்னா மாமியாக கொடுமை அனுபவிச்சிருந்தாலும், இல்லைன்னா மருமக கொடுமை அனுபவிச்சுட்டு இருந்தாலும், இல்லைன்னா நீ வேலை செய்கிற இடத்துல கொடுமை அனுபவிச்சுட்டு இருந்தாலும், இன்றைக்கி கொடுமை உன் வாழ்க்கையில் இனி இராது என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த கொடுமைக்கு நீ தூரமாயிருப்பாய். யாரெல்லாம் உன்னை கொடுமைப்படுத்தினாங்களோ அவர்கள் இனி உன் பட்சமாய் திரும்பி வருவார்கள், உனக்கு பக்கபலமாக இருப்பார்கள், உனக்கு சாதகமாக இருப்பார்கள். மாற்றம் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன கல்லான இருதயங்களை கர்த்தர் இன்றைக்கு உடைக்கிறார். நிறைய குடும்பங்களில் இந்த கொடுமைக்கு காரணம் என்னென்னா, புரிந்து கொள்ளுதல் இல்லை. கணவன் மனைவியை புரிந்து கொள்வதில்லை, மனைவி கணவனை புரிந்து கொள்வதில்லை, மருமகள் மாமியாரை புரிந்து கொள்ள முடியவில்லை, மாமியாரால் மருமகளை புரிஞ்சிக்க முடியலை. எந்த வீட்டில் தன்னுடைய மாமியாரை அம்மா ஸ்தானத்தில் ஒருத்தி பார்க்குறாளோ கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் கொடுமை இருக்காது. எந்த குடும்பத்தில் மாமியார் தன்னுடைய மருமகளை மகளாக பார்க்குறாங்களோ அந்த குடும்பத்தில் கொடுமை இருக்காது. மன்னிப்பு இல்லாத இடங்களிலே தான் கொடுமைகள் அதிகமாகும். இன்றைக்கு பிறகு அந்த கொடுமைகளை எல்லாம் ஆண்டவர் மாற்றும்படி ஆண்டவர் நேரடியாக சில காரியங்களை இறங்கி கையில் எடுக்கிறார். ஆண்டவர் தலையிடப் போகிறார். சில நேரங்களில் அந்த கொடுமையை நிறுத்துறதுக்காக நீங்கள் மனுஷர்களை தூது விட்டிருக்கலாம், மனுஷர்களை அதற்காக ஆலோசனைக்காகவோ இல்லைன்னா அந்த அட்மாஸ்பியரை காம் பண்ண அனுப்பியிருக்கலாம். நீங்கள் அனுப்புகிற மனுஷர்கள் போய் இருந்ததை விட இன்னும் கூட கொஞ்சம் எரிய வச்சுட்டு வந்திருக்கலாம். ஆனால் கொந்தளித்து கொண்டிருந்தாலும் சரி, கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தாலும் சரி, ஆண்டவருடைய அபிஷேகம் அப்படியே ஊற்றப்பட்டு எரிகிற அந்த தீயை ஆண்டவர் இன்றைக்கு அணைக்கிறார். எரிந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் இன்றைக்கு அணைகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரிந்து கொண்டு பூதாரமாய் எழும்பிக் கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு அமைதிப்படுத்துகிறார். ஹாலலூயா என அவர் சொல்லிட்டார். இனி கொடுமை உன் வாழ்க்கையில் இருக்காது. ஹாலலூயா. ஒரு முறை ஒரு தாயார் வந்து சொன்னாங்க, ஐயா என்னுடைய புருஷன் மரித்து போயிட்டார், பிள்ளைகளுக்குன்னு உள்ள சொத்து அவங்க சித்தப்பா கையில் இருக்குது, அவர் தான் இப்போ எல்லாத்தையும் கையில் வச்சிட்ருக்கார், ஊரில் உள்ள அந்த மொத்த சொத்தும் அவர் கையில் வச்சுருக்காரு, நாங்கள் எங்கள் அப்பாவுதுன்னு சொல்லி பிள்ளைங்க போனாலும் சரி, என் புருஷனுக்குரியதுன்னு சொல்லிட்டு நான் போனாலும் சரி, சொத்து கித்துன்னு கேட்டு இங்கே வந்துடாதீங்க, எப்போ என் அண்ணன் செத்தானோ அதோட உங்கள் உறவும் செத்து போச்சு, இதுக்கு மேலே எங்கள் சொத்துன்னு கேட்டு வந்துடாதீங்கன்னு. என் பிள்ளைங்க ஆசையாக போயிட்டு சித்தப்பா வீட்டில் ஒரு நாள் போய் நின்றுட்டு வரலான்னு போனால் கூட, நீங்கள் எப்போ நீங்கள் ஊரில் செட்டில் ஆகிட்டீங்க, சிட்டியில் செட்டில் ஆகிட்டீங்க, ஊர் பக்கம் வராதிங்க, எங்கள் அண்ணனே இல்லை, இதுக்கு மேலே இந்த சொத்தை கேட்டு இங்கே வந்துடாதீங்கன்னு துரத்தி துரத்தி விடுறாங்க. ஐயா எங்கள் சொந்த ஊரில் போயிட்டு புருஷ ஊரில் போயிட்டு புருஷனுடைய வீட்டில் இருந்துட்டு இருக்க வேண்டிய நாங்கள் லாட்ஜில் தங்கி ஹோட்டலில் தங்கிட்டு எல்லாரும் பார்த்துட்டு வரோம், ஹோட்டலில் தங்கி ஊரில் உள்ள கல்யாணத்தை அட்டன் பண்ண போகிறோம், ஹோட்டலில் தங்கிட்டு நல்ல காரியங்களுக்கு போகிறோம், என் புருஷன் வீடு அது குடும்ப வீடு எங்களுக்கு இடம் கிடைக்கலையான்னு சொல்லி ஒரு முறை அந்த தாய் வந்து அழுதுட்டு வந்து சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, அந்த சொத்து மதிப்பு எங்களுக்கு முக்கியம் இல்லை, என் புருஷன் இல்லாத நேரத்தில் என் புருஷனே இந்த உலகத்தில் இல்லாததில் என் புருஷனுடைய ஞாபகார்த்தமாக என் பிள்ளைகளுக்கு ஆளுக்கு ஒரு சென்ற இடமாவது கிடைச்சா அப்பாவுடைய ஆசீர்வாதம்னு சொல்லி அந்த பிள்ளைங்க அது சந்தோஷமாக வச்சுருப்பாங்க. ஐயா அதுக்கு தான் நாங்கள் பணத்துக்கு ஆசைப்பட்டு போகலையா, இதை என்னுடைய கொழுந்தம் உணரும்படி நீங்கள் ஒரு சின்ன ஜெபமானவன். நான் ஆண்டவரிடத்தில் எப்போவுமே ஜபிக்கும்போது வசனத்தை சொல்லி தான் ஜபிப்பேன். ஏன்னா அந்த வார்த்தை தான் போய் காரியங்களை நடப்பிக்கும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உன் ஆகாரத்தை அந்நிய மனுஷனுக்கு கொடேன், உன் உழைப்பினாலாகிய திராட்சை ரசம், உன் புருஷனுடைய உழைப்பினாலாகிய திராட்சை ரசத்தை இனி அந்நிய மனுஷன் வைத்திருப்பதில்லை. ஆண்டவர்கிட்ட சொன்ன ஆண்டவரே, அந்த மனுஷன் கருப்பா சிவப்பா எனக்கு தெரியாது, ஏன் அவருடைய இருதயம் இவ்வளோ கடினப்பட்டுன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனாலும் இந்த வார்த்தை போய் கிரியைகளை நடப்பிக்கணும், இந்த வார்த்தை போய் ஒரு அற்புதத்தை நடப்பிக்கணும், உன் புருஷனுடைய உழைப்பினாலாகிய திராட்சை ரசத்தை அந்நிய மனுஷன் வைத்திருப்பதில்லை, வைத்திருக்க கூடாது, ஆண்டவர் இந்த வார்த்தையை அனுப்பி என் பிள்ளைகளுக்கு இறங்கும் என்று சொல்லி அந்த தாயாருக்கு ஜபம் பண்ணி அனுப்பிவிட்டேன். என்ன நடந்துச்சு தெரியுமா, அவர் திருப்பி நோய்வாய்ப்பட்டு ஆஸ்பத்திரியில் ஐசியூவில் கிடக்கிறார். அப்போ அண்ணன் பிள்ளைகளை பார்க்க எனக்கு ஆசையாக இருக்குது, பிள்ளைகளை வர சொல்லுங்கன்னு சொன்னார். உடனே பிள்ளைகளும் இந்த தாயும் சேர்ந்து ஆஸ்பத்திரியில் போனாங்களா,
அவர் சொன்னாராம், நான் உங்களை நிறைய வேதனைப்படுத்தியிருக்கிறேன், நான் மன்னிச்சிருங்க, நான் செத்துனாலும் அப்போ தான் நான் சொர்க்கத்தில் போய் சேருவேன், என்னை மன்னிச்சிருங்க, என் பிள்ளைங்களை கூப்பிட்டு சொல்லிட்டேன், பெரியப்பாவுடைய சொத்தெல்லாம் பிரித்து அவங்களுக்கு அழகாக கொடுங்க, நான் சொத்தாலும் அவங்களுக்கு நூறு எதிர்க்கணும், நீங்கள் உங்களுக்குள்ளால் சண்டை போட்டுறக்கூடாது, இனி நீங்கள் சொக்கார அண்ணன் தம்பி மாதிரி நீங்கள் இருக்கணும், உங்களுக்குள்ளால் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி என் பிள்ளைகள்கிட்ட சொல்லிட்டேன். எனக்கு கடைசி அவங்கள எல்லாரும் பார்க்க ஆசையாக இருந்து நான் கூப்பிட்டேன். என்ன நடந்துச்சு தெரியுமா? அங்கே ஒரு சின்ன குட்டி பிள்ளை இருந்தா, அந்த குட்டி பிள்ளை அந்த சித்தப்பாவுடைய தலையில் கையை வச்சுட்டு, ஏசப்பா எங்கள் சித்தப்பா எனக்கு வேணாம், அப்பா கூட இல்லை, அப்பா ஸ்தானத்தில் எங்கள் சித்தப்பா எங்களுக்கு வேணாண்டவரேன்னு சொல்லி ஒரு குட்டி பிள்ளை அந்த சித்தப்பாவுக்காக தலையில் கை வச்சு ஜபிச்சா. என்ன நடந்துச்சு தெரியுமா? அடுத்த அரை மணி நேரத்தில் டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணிட்டு சொல்கிறாங்க, உன்னுடைய சரீரத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, இதுக்கு மேலே உனக்கு செயற்கை சுவாசம் தேவையில்லை, இயற்கை சுவாசம் போதும் அப்படின்னு சொல்லி மாற்றி, அதன் பிறகு உயிரோடு ஆண்டவர் வெளியே கொண்டு வந்த அடுத்த ஒரு வாரத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லா சொத்தையும் பங்கு வச்சுட்டு இப்போ அவர்கள் போக்கும் வரத்துமாய் இருக்கிறார்கள். இதுதான் குடும்ப ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் செய்கிற காரியங்கள் பிரமாதமாக இருக்கும். அவங்க வந்து சாட்சி சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கிற, உங்களுக்காக நான் செபிக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னால் கூட சரி, அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் பிடிச்சிட்டு போனீங்கன்னா அந்த ஒரு வார்த்தையில் பல கோடி அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் சமாதானம் இனி பெரிதாயிருக்கும் என்று சொன்னதே, என் பிள்ளைகளுடைய சமாதானம் இனி பெரிதாயிருக்கும், இவர்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இனி பெரிதாயிருக்கட்டும், உடைய சந்ததி இனி பெரிதாயிருக்கட்டும், இவருடைய வியாபாரம் இனி பெரிதாயிருக்கட்டும், அவருடைய படிப்பு இனி பெரிதாயிருக்கட்டும், அவருடைய ஆயுசு இனி பெரிதாயிருக்கும்படி ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதி ஆண்டவரே, என் பிள்ளைகள் திகிலுக்கு தூரமாயிருப்பார்கள். இவங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாத அந்த காரியங்களிலே ஆண்டவர் இறங்கி வந்து இவர்களுக்கு சுற்றிலும் இருக்க விரோதிகளை அழித்து போட்டு கொத்தளங்களை அடக்கி போட்டு என் பிள்ளைகளுக்குள் நீர் வாசம் செய்து என் பிள்ளைகளை காத்து தப்ப பண்ணுவீராக. கரை சேர முடியவில்லையே என்று சொல்கிற பிள்ளைகளுக்கு கரை சேர வழி திறந்து தாரும் சுவாமி. ஆண்டவரே, தடைப்பட்டிருக்கிற திருமண காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால நிறைவேறட்டும். பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்றாக இணையட்டும் சுவாமி. அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படுவதாக, அழிவின் தூதன் வெளியேறும்படி நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவர், உடைய சரீரத்தில் எப்பேற்பட்ட கொள்ளை நோய் வந்திருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு என் பிள்ளைகளை தொட்டு குணமாக்க, எனக்கு விருப்பம் உண்டு மகளே நீ குணமாக, எல்லா மரணத்தின் பள்ளத்தாக்குகளிலிருந்து திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருக்கட்டும். இனி இவர்களை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை, இனி திகில் இவர்களை மூட முடியாது. கர்த்தருடைய மகிமையின் மேகம் என் பிள்ளைகளை மூடி பாதுகாப்பு கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி. உன்னதமானவருடைய மறைவிலும் சர்வபலருடைய நிலையிலும் பிள்ளைகளை பொதிந்து கொள் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 14 ராமலிங்க நகர், OMR ரோட்,
எஸ்ஆர்பி டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. Genesis Creations Media Academy நடத்தும் Summer Break Skill Make பள்ளி பயிலும் மாணவ மாணவியருக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இந்த வருடம் ஏப்ரல் மற்றும் மே கோடை விடுமுறை முன்னிட்டு எங்களது Genesis Creations Media Academy மூலம் குறைந்த கட்டணத்தில் 7 தினங்களில் போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, போட்டோஷாப், வீடியோ எடிட்டிங் ஆகிய தொழிற்கல்விகளை மிக சிறந்த முறையில் பயிற்றுவிக்க நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். மேலும் விவரங்களுக்கு எங்களது Genesis Creations Media Academy தகவல் தொடர்பு மையத்தை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.